இந்த விடிவை வழங்குவோர் கிரில்நைட். வெறும் 1 லட்ச ரூபாய் முதலீடு முதல் ஷார்மா பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய கனவை இந்தியா சீப்பஸ்ட் பிரான்சைசி பிராண்டான கிரில்நைட் இடமிருந்து ஓபன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா உங்களால பிசினஸ் பண்ண முடியும். சோ இவங்களோட ஹைலைட்டான விஷயமே வந்து பாத்தீங்கன்னா, இவங்களோட மெனுல ஷார்மா மட்டும் இல்லாம பார்பிக்யூ, கிரில் சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், மொஜிட்டோஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் கம்பைன் பண்ணி பிரான்சைசி மாடலா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயமே வந்து பாத்தீங்கன்னா, இவங்க எந்த விதமான ராயல்டி வந்து சார்ஜ் பண்றது கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பிசினஸ் மாடலா கிரியேட் பண்ணி மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி கம்மியான முதலீட்டுல அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிரில் நைட்டை செக் பண்ணி பாருங்க. பிரான்சைசி என்கொயரிஸ் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இது வந்து பேசிக் மிஷின் ப்ரோ. இதுதான் பேசிக் மிஷின். இது வந்து எவ்வளவு வருது? பேசிக் வெண்டிங் மிஷின் வந்து 7000 ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7000 ல இருந்து 10 ரூபாய்னு காமிக்குது. சோ இப்போ 10 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ இதுல வந்து இன்சர்ட் பண்றேன். ஸ்லாட் 5 டெலிவரிங்னு போட்டுருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டெலிவரி ஆகும். இந்த மிஷின் வந்து சானிட்டரி பேட் வெண்டிங் மிஷின். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து அப்படியே உள்ள மூவ் பண்ணிருச்சு. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி பேமெண்ட்ஸ் அக்செப்ட் ஆகுது? இதில் கேஷ் அக்செப்ட் பண்ணும், கியூஆர் கோட் அக்செப்ட் பண்ணும், பார் கோட் ரீடர், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ரீடர். மக்களுக்கு இருக்கக்கூடிய மேஜரான டவுட்டே என்னன்னா, இந்த மிஷின் ஏதாவது தூக்கி போயிட்டாங்கன்னா என்ன பண்றது, இல்ல மிஷின் ஏதாவது டேமேஜ் ஆகுனா ஏதாவது அலர்ட் வருமா? ஆன்டி தெஃப்ட் அலர்ட் சிஸ்டம் ஒன்று அதை இன்செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மிஷின் யாராவது ரொம்ப ஹார்ட்டாக ரொம்ப ஏடிஎம்ல பார்த்துருப்பீங்க. ஆமாம், அதை பஞ்ச் பண்ணோன்னா சவுண்டு வர ஆரம்பிச்சு. ஸோ அந்த மாதிரி சவுண்டு கொடுக்கும். ஸோ தொழில்முனை ஓர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ட்ரேட் சென்டர் நடக்கக்கூடிய ஃபுட் ப்ரோ எக்ஸ்போல இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம நிறைய போட்டாலுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்டால்ஸை நம்ம டெடிக்கேட்டாக போடுறது வழக்கம். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்டால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி வீடியோஸ் நான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிருந்தேன். என்னோட ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் டெடிக்கேட்டடாக வெண்டிங் மிஷின்ஸை மட்டும் ட்ராவல் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின்ஸ் பற்றி தான். ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் ஆல்ரெடி ஒரு ஒர்க்கில் இருக்கேன், ஒரு ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ரொம்ப நேரம், நான் வந்து காலையில் ஒரு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், சாயந்தரனால கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், இதில் ஏதாவது பிசினஸ் வந்து பேசிவா பிசினஸ் இன்கம் கொடுக்குற மாதிரி ஏதாவது பிசினஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வெண்டிங் மிஷின் நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இந்த வெண்டிங் மிஷின்ஸ்னா என்ன? ஸோ இதில் என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணலாம், இதை வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் மாடலாக பண்ணுறது, இதை நீங்கள் எடுத்து உங்கள் ஏதோ ஒரு இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணி இதை ஒரு பிசினஸ் மாடலாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க போகலாம். ஸோ கேஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டோமேட்டிக் இந்தியா அப்படிங்கிற கன்சர்ன்லேருந்து இந்த வெண்டிங் மிஷின்ஸ் எல்லாம் வந்து இவங்க பிஸ்னஸாக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்க கன்சர்ன்லேருந்து மிஸ்டர் கண்ணன் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இந்த மிஷின்ஸ்லாம் எப்படி வந்து யூஸ் ஆகும், இதை எப்படி பிஸ்னஸாக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சார்ட்டு நிறைய விஷயங்கள் கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். வெண்டோமேட்டிக் இந்தியா, ஸோ உங்கள் கம்பெனி பற்றி சொல்லுங்கள். நாங்கள் வந்து 2013 ஹைதராபாத்தில் வந்து எங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது அரௌண்ட் 20 மிஷின்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. அண்ட் சென்னையில் வந்து 2019 தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. பேஸ் வந்து அப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து ஹைதராபாத்தில் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நம்மளோட ஓன் சிட்டின்றனால எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு 3 மிஷின்ஸ் போட்டோம். ஓகே. இப்போ வந்து 300 மிஷின்ஸ் நம்மக்கிட்ட ரெண்டல் பேசிஸில் மட்டும் வச்சுருக்கோம். ஓ, நீங்கள் ரெண்டல் பேசிஸில் இந்த மிஷின்ஸை கொடுக்குறீங்க. ஓகே. கார்ப்பரேட்ஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸு, அப்புறம் நிறைய மெட்ரோஸில் வந்து மிஷின்ஸ் போட்டிருக்கோம். சூப்பர். ஸோ இது எப்படி ரெண்டல் பேஸும் கொடுக்குறீங்க, ஓனாவும் ஓனா அவுட்ரேட் சேலுக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக வெண்டிங் மிஷின்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஏன்னா நிறைய பேத்துக்கு இது தெரியாது. ஸோ வெண்டிங் மிஷின்ஸ்னா என்ன, இதை எப்படி பிஸ்னஸாக பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் மிஷின்ஸ் என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் பிஸ்னஸ். ஓகே. நம்ம இந்தியாவில் வந்து நார்மலாக ஒரு ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஒரு மேன் பவர் போட்டு அதுக்கு ஒரு இன்வென்ட்ரி சிஸ்டம் இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணும். இட் கெனாட் ஒர்க் ஃபார் 24/7. ஆமாம். ஸோ ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்குள்ளேயே நம்ம ஏன் மூவ் ஆயிருக்கோம்னா, மேன் பவர் ஒர்க்கை கம்மி பண்ணணும், ஒர்க் லோடை கம்மி பண்ணணும். அவங்க வந்து 8 மணி நேரம் தான் அதிகபட்சம் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் 16 hours கஸ்டமர்ஸ்க்கும் சரி, இல்லை ஒரு யூசர் நார்மல் யூசருக்கும் சரி, எதுவுமே வந்து அக்சசிபிலிட்டி கிடைக்காது. கடையை பூட்டிட்டு போயிட்டாங்கன்னா எதுவும் எடுக்க முடியாது. ஸோ ஒரு 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 ஃபுல் ஷாப்பு பக்கத்தில் நம்மளால் வந்து ஒரு வெண்டிங் மிஷினை வந்து ஈவினிங்க்கு மேலே ப்ளேஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் மேக் ஷியர் யாராவது ஒருத்தர் ஒரு பீஸ், ஒரு ஒரு பால் பாக்கெட்டோ, இல்லை ஒரு கர்ட் பாக்கெட்டோ, இல்லை ஒரு ஜூஸு, ஒரு பிஸ்கட்ஸு, ஏதோ ஒரு நைட் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக இனிஷியலாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. இது இது வந்து ஒரு ஹை லெவலில் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஒன்லி ஐடி கம்பெனிஸில்
லைக் 15,000 to 20,000 ரெண்டல் அவங்க எங்களுக்கு பே பண்ணி நாங்கள் வந்து இதை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆஃப்டர் ஒன் இயருக்கு அப்புறம் மக்களுக்காக வந்து நாங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெண்டிங் மிஷின்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம இங்கே பார்க்குற மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க்கோ ஒரு ஜூஸ் அந்த மாதிரி வேற எதுக்கெல்லாம் வெண்டிங் மிஷின்? வெண்டிங் மிஷின் இப்போ கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து பிபிஇக்கு வந்து வெண்டிங் மிஷின் பண்ணி கொடுத்துருக்கோம். பிபிஇ கிட்ஸ், மாஸ்க், அப்புறம் வந்து இந்த கிளாஸஸ், இது எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டா ஒரு வெண்டிங் மிஷின்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து இப்போ ரீசெண்டா நிறைய ஃபேக்டரிஸ்ல நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அந்த இதுல வந்து இன்னொரு மாடல் வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். நார்மலா ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு கம்பெனிஸ்ல எல்லாம் அதை இன்வென்ட்ரி கண்ட்ரோல் பண்றதுதான் பெரிய ரிஸ்க்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நாங்கள் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு சாஃப்ட்வேரை தனியாக கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து அதை கொடுத்துருக்கோம். இதில் இதனால் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க சேவ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்தாங்கன்னா அவங்க எவ்வளோ எடுத்தாங்க, எவ்வளோ அவங்க தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரம் எண்ட் டு எண்ட் இந்த வெண்டிங் மிஷின் சர்வீஸ்ன்றது மட்டும் இல்லாமல் நாங்கள் வெண்டிங் மிஷின் சொல்யூஷனாக கொடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த மிஷின்லேருந்து ப்ராடக்ட் எடுக்கணும்னா என்னென்ன மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட், இது எப்படி செலக்ட் பண்ணுறது? ஸோ பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ரிக்குயர்மெண்ட் வந்து பேமெண்ட் சிஸ்டமும் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. பேசிக் மாடலில் வந்து கேஷ் அக்செப்டர் இருக்கும். ஓகே. இந்த மாடலில் வந்து கேஷ் அக்செப்டர், கார்டு ரீடர் ப்ளஸ் யூபிஐ பேமெண்ட், த்ரீ மூணு மாடல். இது ஹையர் எண்ட் மாடல். ஹையர் எண்ட் மாடல். ஓகே. பேசிக் மாடல் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பேசிக் மாடலும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்கு, 22 இன்ச் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்கும். இதில் வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் விசிபிள் வியூ ஆகும். ஓகே. பேசிக்காக ஸோ இதில் ஸ்ப்ரைட், கோக் எல்லாமே ஜென்ரலாக மார்க்கெட்டில் என்ன ரேட் கொடுக்குதோ அந்த ரேட் இருக்கும். இது இப்போ கோக் வந்து ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கார்ட்டுக்கு போகணும். ஓகே. கார்ட் கொடுத்துட்டு ஒன்று ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணினா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செக் அவுட் பண்ணுறேன்னா இட் லாஸ்ட் என்னோட அக்சஸ் கார்டு ஸ்வைப் பண்ண சொல்லுவோம். இது வந்து ஒரு ஐடி கம்பெனிஸ்க்காக நாங்கள் ரெடி பண்ணது. ஸோ அவங்களுக்கு அந்த ஐடி கார்டில் வச்சு எடுத்துக்கலாம். அவங்க ஜஸ்ட் அக்சஸ் கார்டை டேப் பண்ணாங்கன்னா இது யூபிஐ பேஸ்ட், அதாவது நார்மல் மக்களுக்கு வந்து யூபிஐல தான் கொடுத்துருக்கோம். ஓகே. யூபிஐ ஜென்ரேட் ஆயிடும். இப்போ டேப் பண்ணேன்னா யூபிஐ ஜென்ரேட். அதாவது இது எதுக்காக இந்த ஆர்எஃப்ஐடி வைக்கிறீங்க? லைக் இட்ஸ் எ ரீசார்ஜபிள் கார்டு. ஓகே. ஸோ இப் ஐ ஹேவ் மணி இன் திஸ் கார்டு அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ட். ஆமாம். இல்லைனா வந்து யூபிஐல பே பண்ண சொல்லும். ஸோ இப்போ வந்து பேமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்து இது வெளியே வரும் ப்ரோ? ஆன்டி தெஃப்ட் இருக்கும். ஓகே. ஆன்டி தெஃப்ட் கிரேட் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் லிஃப்ட் லிஃப்ட் ஆகும். ஓகே. ஸோ இந்த லிஃப்ட் வந்து வந்து அதுக்கப்புறம் கன்வேயர் பெல்ட் மூவ் ப்ராடக்ட் வந்து கீழே வந்து சென்ஸ் ஆகிட்டு இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். அது நம்ம நம்ம மேனுவலாக ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட். சூப்பர். க்ரீன் கலர் லைட் எரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. அவ்வளோதான். சென்சார் ஒர்க் ஆகுது. சூப்பர். ஓ அது அந்த லைட் எரிஞ்சோடனே எடுத்துக்கலாமா? சூப்பர். ஸோ இது கோல்டாக இருக்கு, சில்டாக இருக்கு. நம்ம ரெஃப்ரிஜரேஷன்லையும் அப் டு 4 degrees வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இப்போ இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு எனக்கு இங்கே பேக் எண்டில் வர மெசேஜ் அலர்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஓனருக்கு வந்து மெசேஜ் போயிடும். ஸோ அடுத்த இந்த மிஷின், இது வந்து ஸ்மார்ட் வெண்டிங் மிஷின். ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் 22 inch டச் ஸ்க்ரீன் வி வில் ஹேவ் ஒன்லி 10 inch டச் ஸ்க்ரீன். ஸோ அதுக்கு முன்னாடி மாடல் ஆகுது. ஓகே. இதுலேயே வந்து ரொம்ப காம்பாக்ட் மிஷின், கம்ப்ளீட்டாக ஸ்பைரல் பேஸ்ட் மிஷின். இதுலேயே வந்து ஸ்பைரல் ப்ளஸ் கன்வேயர் பெல்ட் காம்போவும் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து அப்படியே மேலேருந்து கீழே வரும், கீழே வந்துடும். இது வந்து ட்ராப் டவுன் மாடல், எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக இந்த மிஷின் எங்கெங்கே இருக்குது? சென்னையில் எங்கெங்கே இருக்குது? மெட்ரோஸில் இருக்குது, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் இருக்குது, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் ஐடி செக்டர்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய வச்சுருக்கோம். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி மிஷினில் ஒரு கடையில் போய் வாங்குறதுக்கு மிஷினில் சார்ஜர்ல அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிங்களா? எடுத்துக்கலாம். மாதம் மினிமம் ஒரு 15,000 ஏர்ன் பண்ணலாம். மினிமம் ஒரு 15,000 ஏர்ன் பண்ணலாம். அதாவது கரண்ட் பில்லு அந்த வாடகை எல்லாமே போக 15,000. ஏன்னா ஜென்ரலாக வந்து இதுக்கு ஆள் தேவையில்லை, ஒரு சின்ன இடம் இருந்தால் ஹாஃப் அன் அவர் ஒர்க் பண்ணால் போதும், ஒரு நாளைக்கு. ஆமாம். எடுத்து ரீஃபில் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் போதும். அண்ட் இன்னும் ரெண்டு மிஷின்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஷின் பற்றி பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பேசிக் மிஷின் வரும். இதுதான் பேசிக் மிஷின். இது வந்து எவ்வளோ வருது? 160 வரும். 160,000. ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வைக்கலாம்? நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இது வந்து கேஷ் அக்செப்டர் பேஸ்ட் பணம் எல்லாம் நம்ம யூபிஐ பார்த்தோம். ஓகே. இது வந்து ஒன்லி கேஷ் நோட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். காயின்ஸ் இதில் போடலாமா? காயின்ஸ் போட்டு ப்ராடக்ட் கோட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ 01, 03, 05, 07, 09 ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 03, 05 டைப் பண்ணோம்னா 05 அதோட ப்ரைஸ் காட்டும். 10 ரூபான்னு காமிக்குது. ஸோ இப்போ 10 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இதில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ இங்கே வந்து ஸ்லாட் 5 டெலிவரிங்னு போட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெலிவரி ஆகும்.
ஸோ இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து காயின்ஸும் இதுக்குள்ளே போட்டுக்கலாமா? காயின் அக்செப்டர் ஆட் பண்ணிக்கலாம், ரீசைக்கிளும் பண்ணிக்கலாம். சேஞ்ச் வந்துன்னா இதில் இதுக்குள்ளே சேஞ்ச் வந்துடுமா? ஓகே. ஸோ இதோடைய ஒன் ஹவர் பவர் கன்சப்ஷன் எப்படி? பர் டே வந்து 4 to 5 units வந்து 4 to 5 units வந்து எடுக்கும். ஸோ அடுத்த மிஷின் பார்த்துடலாங்களா? ஸோ கேஸ் இந்த வெண்டிங் மிஷின்லாம் எடுத்துருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு மிஷின் இருந்தது. இது லைக் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறது லைக் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இதோடைய பர்பஸ் வந்து என்ன அப்படிங்கிறது பிரதர் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுங்கள் ப்ரோ, இது என்ன மிஷின் இது? இந்த மிஷின் வந்து சானிடரி பேட் வெண்டிங் மிஷின். ஓகே, சானிடரி நாப்கின்ஸ் வெண்டிங் மிஷின் இது. இது வந்து கம்ப்ளீட்டாக கியூஆர் கோட் பேசிஸில். ஓகே, இங்கே ஒரு கியூஆர் கோட் இருக்கு, இருக்கும். ஸோ வெண்டோமேட்டிக் இந்தியா யூசர் ஆப்னு சொல்லிட்டு ஓகே ஆப் இருக்குது. இங்கே ஸ்கேன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கியூஆர் கோட் நான் ஸ்கேன் கியூஆர் கோடை ஸ்கேன். ஓகே, அதோட ப்ரைஸ் வந்து நான் பேசிக்காக 1 rupees செட் பண்ணி. ஓகே, 1 rupees செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை என்னோட கார்ட்டில் ஆட் பண்ணிட்டு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் மோட் எப்படி சிஸ்டமில் பண்ணணுமோ அதில் பண்ணதே தான் பர்ச்சேஸ். ப்ரொசீட் டு பேமெண்ட், ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே எல்லாமே இதில் காட்டும். ஓகே, ஜிபே கிளிக் பண்ணிட்டு பே கொடுத்தேன்னா என்னோட ஜிபேக்கு மெசேஜ் போய் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ கூகுள் பேயில் வந்து பேமெண்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து அப்படியே உள்ளே மூவ் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் வெளியே வந்துடுச்சு, நம்ம அப்படி எடுத்து பார்க்கலாம். இது ஜென்ரலாக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? இது வந்து நிறைய கார்ப்பரேட்ஸில், லேடிஸ் டாய்லெட்டில் மோஸ்ட்லி, அண்ட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம். இது கம்ப்ளீட்டாக யூபிஐன்றனால இது யூபிஐ மட்டும் இல்லை, காயின் போட்டும் பண்ணுறது. காயின் போட்டு நம்ம இது பண்ணுறோம். காயின் போடுறது ஒன்லி ஜஸ்ட் 15,000 தான் வரும். ஓகே, அதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்கூல்ஸில் நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் நல்ல கான்செப்டாக இருக்குது. இது கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து 4வது ஒரு மிஷினுக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த மிஷின் தான் ஹையர் எண்ட் மிஷின் ப்ரோ. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஷின் இது. ஓகே, எல்லா சாஃப்ட்வேர் ரிலேட்டடில் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் அதில். ஓகே, ஸோ இதில் வந்து கிளவுட் மானிட்டரிங் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அந்த கிளவுட் மானிட்டரிங் சிஸ்டமில் என்னென்ன இன்வென்ட்ரி, என்னென்ன ஸ்டாக் இருக்குது, எல்லா அலர்ட் மெசேஜும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, டெம்பரேச்சர் எத்தனை டிகிரி இருக்குது, மிஷினில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, 20% கம்ப்ளீட் ஆனோடனே அலர்ட் வரும். ஓகே, ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் எனக்கு 4 pieces போயிருச்சு அப்படின்னா எனக்கு அலர்ட் வந்துடும். ஓகே, ஸ்டாக் கம்மியாக இருக்குது, அந்த இன்வெண்ட்ரி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே இதில் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி பேமெண்ட்ஸ் அக்செப்டட்? இதில் எல்லா பேமெண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணுவோம். கேஷ் அக்செப்ட் பண்ணுவோம், கியூஆர் கோட் அக்செப்ட் பண்ணுவோம், பார் கோட் ரீடர் அண்ட் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ரீடர். ஓகே, எது வேணாலும் இன்டெக்ரேட் பண்ணிக்கலாம். புதுசாக ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து கிளவுட்ல பண்ணிக்கலாம், ப்ளஸ் மிஷின்லையும் பண்ணிக்கலாம். கிளவுட்ல பண்ணால் இங்கே வந்துடும். இன்டர்நெட்டோட கனெக்டடாக இருக்கும். என்னால் வந்து இந்த மிஷினை வந்து வீட்டிலேருந்து ஆஃப் பண்ண முடியும். சம்திங் ஹேப்பன் டு மிஷின் அப்படின்னா நான் என்னால் வந்து வேற இடத்துல இருந்து இந்த மிஷினை ஆஃப் பண்ணி அப்படியே ஆன்லைனில் ஆஃப் பண்ணிக்கலாம். இது எப்படி ரீஃபில் பண்ணுவீங்க? ஏன்னா இவ்வளோ நேரம் இது எப்படி உள்ள வைக்கிறதுன்னு ஏதாவது காமிங்களா? இது எப்படி ஓப்பன் பண்ணி பண்ணுறது? இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து ஸ்டோரேஜாக நம்ம வச்சுக்கலாம். ஒரு டைம் நான் ரீஃபில் பண்ண வந்துட்டு ஃபுல் லோட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு போயிட்டேன். நெக்ஸ்ட் டைம் ஸ்டாக் எடுத்துகிட்டு வர தேவையில்ல, ஜஸ்ட் வந்து எடுத்து வச்சுட்டு போயிடலாம். ஓகே, மேபி காலைல நான் வந்து ரீஃபில் பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டேன், ஈவினிங் நான் ரிட்டர்ன் போகும்போது இல்லை பிளாக் ஒரு இது பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஓ, ட்ரே அப்படியே வெளியே எடுத்து அப்படியே நின்றுமா? ஆமாம், அப்படியே நின்றுமா. ஸோ நம்ம அப்படியே ரீஃபில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதில் இதில் எத்தனை ஒரு ரோல் எத்தனை இது? 10 products வரைக்கும் வச்சுக்கலாம். 10 products? இதில் எத்தனை ப்ராடக்ட்ஸ் மொத்தமாக? 300 products. 400 products. சரி, அவ்வளோதான், எடுத்து அடுக்கி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரீஃபில் வந்து க்ளவுட்லேயே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதில் இன்வென்ட்ரி ஆட் பண்ணிட்டோம்னா அது பண்ணிடலாம். ஸோ இப்போ மிஷினுக்கு ஏதாவது ஆகுது இல்லை மிஷினில் ஏதாவது டேமேஜ் ஆகுதுன்னா ஏதாவது அலர்ட் வருமா, இல்லை வந்து அதுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? மிஷினுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ப்ளஸ் வந்து ஆன்டி தெஃப்ட் அலர்ட் சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த டிவைஸ் வந்து எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் இதில் வைக்கல. வேற ஏதாவது கேமரா இருந்ததுன்னா நாங்கள் வைக்க மாட்டோம். ஒரு ரிமோட் பிளேஸில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல ரிஸ்க்கான இடத்துல வைக்கிறதா இருந்தால் அந்த அலர்ட் சிஸ்டம் அந்த டிவைஸ் இருக்குது, அதை இன்செர்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மிஷின் யாராவது ரொம்ப ஹாட்டாக ரொம்ப ஏடிஎம்மில் பார்த்துருப்பீங்க, ஆமாம், அதை பஞ்ச் பண்ணோன்னா சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சவுண்டு கொடுக்கும். ஸோ கேஸ், இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா வெண்டோமேட்டிக் இந்தியாவுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஓஸ் இருக்காரு. ஸோ பேசிக்கலாக இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்க. ஸோ என்னென்ன மாதிரி பண்ணலாம், ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க எப்படி பண்ணுறாங்க, இதை ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்தளவுக்கு மந்த்லி ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வெண்டோமேட்டிக் இந்தியா, ஸோ பேசிக்கலாக உங்களுடைய கம்பெனி பற்றி உங்களை பற்றி. வெண்டோமேட்டிக் இந்தியாங்கிற கம்பெனி வந்து 2013 ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட்டு எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்துச்சு, ஐ மீன் டு ரோபோட்டிக்ஸ். ஸோ அதான் என்னோடய பேக்ரவுண்ட். அப்போது நம்ம இந்த மாதிரி ஃபாரில் இருக்க வெண்டிங் மிஷின்ஸ் ஏன் வந்து இந்தியாவில் வந்து பார்க்கலாம்தாங்கும்போது நான் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தேன். அப்போ நான் சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டு போகும்போது இங்கே இந்தியாவில் வந்து எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே வெண்டிங் மிஷின்ஸ் இல்லை. ஸோ லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு ஃபாரின் கம்பெனி இருந்தது, அவங்க கூட இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி வெளிநாட்டில் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஏன் இந்தியா பிஸ்னஸ்னால் மேபி இது இதோட அவேர்னஸே மக்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ தென் எனக்கு அப்போயுமே இது வந்து 2010 இந்த ஐடியா வந்துச்சு.
தென் ஐ ஆஃபிஷியலி ஸ்டார்டட் ஒன் கம்பெனி ஆன் 2013. ஓகே. ஸ்டார்ட் பண்ணி வந்து இப்போ நான் வந்து வெண்டிங் மிஷின் பற்றி நிறைய மார்க்கெட் பண்ணுறேன், பட் யாருக்குமே வந்து புரியல ஃபஸ்ட்டு. ஒரு வெண்டிங் மிஷின்னா முதல்ல கேட்குற வார்த்தையை வெல்டிங் மிஷினான்னு கேட்பாங்க, அந்த வார்த்தையே யாருக்கும் புரியாது, வெண்டிங்கிற மாதிரி புரியாது. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணால் சரி ஓகே இது வந்து நம்ம போய் மார்க்கெட் பண்ணி விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு தென் வி மேனுஃபேக்சர் ஓன் மிஷின், நாங்களே பப்ளிக்காக மிஷின்ஸ் வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும், எல்லா காலேஜஸ் நீங்கள் பார்க்குற சென்னையில் இருக்கிற 90% காலேஜஸில் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும், பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் மெக்கஃபே அக்சென்ச்சர் எல்லா இடத்துலையும் எங்கள் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். ஸோ வெண்டிங் மிஷின்ஸ் அதுலேயும் இன்னொரு விஷயம், ஓகே இது வெண்டிங் மிஷின் வேர்ல்டில் இருக்கும், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது நார்மல் வெண்டிங் மிஷின் நினைப்பாங்க, ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு வரும்போதே கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ஸ்மார்ட் வெண்டிங் மிஷின் கொண்டு வந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா வெண்டிங் மிஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓடி கனெக்டட். ஓகே. இது நீங்கள் யூஎஸ்லேருந்து கூட இங்கே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன சேல் நடக்கு, என்ன என்னென்ன கண்ட்ரோல் பண்ணணுமோ, இதோட லைட்டோ டிவியோ எல்லாத்தையுமே நீங்கள் டர்ன் ஆஃப் யுவர் மொபைல். ஸோ இதுதான் வந்து வெண்டிங் மிஷினோட ஒரு ஓவரால் பிஸ்னஸ். எத்தனை கேட்டகரிஸ் ஆஃப் மிஷின் வெண்டிங் மிஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 கேட்டகரிஸ், பட் உங்களுக்கு பார்க்குறது வந்து மார்க்கெட்டில் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்க 4 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் ஸ்டாண்டர்டு ஸ்நாக்ஸ் அண்ட் பெவரேஜஸ், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க எனக்கு ஆல்ரெடி இந்த கூல் ட்ரிங்க்ஸ் பெவரேஜஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. செகண்ட் வந்து ஃப்ரெஜில் ப்ராடக்ட், பட் அதுக்கப்புறம் இருக்குது கஸ்டம் வெண்டிங் மிஷின் சொல்லுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நாப்கின் ஆனாலும் வச்சுக்கலாம், வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம், வேறு ஃப்ரோசன் ஃபுட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ ஹட்சன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட மில்க் ப்ராடக்ட்லாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எனி ப்ராடக்ட் கேன் பி வெண்ட். ஸோ பேசிக்கலாம் வெண்டிங் மிஷின் என்ன ரேட்லேருந்து உங்ககிட்ட ஸ்டார்டிங்? பேசிக் வெண்டிங் மிஷின் வந்து 7000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7000? ஆமாம். ஸோ 7000 ஒரு பேசிக் சானிட்டரி நாப்கின் வெண்டிங் மிஷின், அதில் நீங்கள் ஒரு காயின் போட்டிங்க அப்படின்னா சானிட்டரி நாப்கின் வந்து விழுவோம். அது வந்து உமன்ஸ் ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிக்காக நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஒரு மாதிரி பண்ணது, பட் நவ் எவ்ரி ஒன் இஸ் டூயிங். ஸோ அது பண்ணுறது அதுலேருந்தே வந்து 50,000, 1 lakh, 1.5, அப்படி 15 lakhs வரைக்கும் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்குது. ஒரு 2.5 lakh இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இதுக்கான மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும் சார்? ஒரு மிஷினுக்கான மெயின்டெனன்ஸ் ஜென்ரலாக இது நல்ல கொஸ்டின். அதில் இந்த கொஸ்டின் தான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நார்மல் டவுட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியை நாங்களே மேனுஃபேக்சர் வாரண்டி கொடுத்துருவோம், நீங்கள் எனிவேர் இன் இண்டியா எனி ப்ராப்ளம் நாங்கள் மேனுஃபேக்சர் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஏஎம்சி போட்டு கொடுத்துருவோம் நார்மல், அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு வாஷிங்மிஷினுக்கோ ஃப்ரிட்ஜுக்கோ என்ன பண்ணுறீங்களோ அதுமாதிரி நீங்கள் வந்து 5 இயர்ஸ்க்கும் பழுத்துனா இட் கேன் டேக் இட் 1 இயர். இதில் மெயின்டெனன்ஸ் பொறுத்தவரை நாங்கள் வந்து எங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துல வெண்டிங் மிஷின் வாங்கினாலும் சர்வீஸுங்கிறது உங்களுக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ என்ன ப்ராஃபிட் சார்? இப்போ ஜென்ரலாக இப்போ இந்த மாதிரி ஒரு பீவரேஜஸ்க்குனே நம்ம அந்த ஸ்நாக்ஸ் அண்ட் பீவரேஜ் இல்லைன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க சார் உங்ககிட்ட ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க? ஓகே. ஸோ இந்த வெண்டிங் மிஷினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் வரைக்கும் இல்லை ப்ராடக்ட் வைக்கலாம். நான் சொல்லுது ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் வெண்டிங் மிஷின் வந்து வைக்கலாம் 10,000. ஸோ உங்களுக்கு இது ஒரு ஆவரேஜ் ஃபுட்ஃபால் வந்து 2000 to 3000 ருபீஸ் வரைக்கும் மினிமம், நான் சொல்ல ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியில் வந்து ஃபுட்ஃபால் இருக்கும் பெர் மிஷின்ஸ். நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 to 1 lakh வரைக்கும் என்ன இருக்கும் பெர் மந்த் வந்து ஃபுட்ஃபால் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 8,000 ஒரு 20,000 வரைக்கும் வந்து, நான் சொல்ல பெஸ்ட் கேஸ் 20,000, ஒரு ஒஸ்ட் கேஸ் வந்து 8,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ ஆவரேஜ்னு சொன்னீங்கன்னா ஒரு 13 to 15,000 வந்து உங்களுக்கு இன்கம் வரும். மக்களுக்கு இருக்கக்கூடிய மேஜரான டவுட்டே என்னன்னா இந்த மிஷின் ஏதாவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லை இதுக்கு ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஆக்சுவலாக முன்னாடியே கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நீங்கள் நான் முத முதல் அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா ஏன் வந்து அமெரிக்காவில் இருக்க அந்த யூஎஸ்லேயும் வந்து என்ன சொல்லுது மேபி சைனா சிங்கப்பூருக்கு வந்து ஏங்க இல்லைன்னா அது ஒன்று தான், இந்த மக்களோட யூசர் ஃப்ரெண்ட்லி. இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டிங் மிஷின்ஸ் வந்து 100% யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இல்லை, யார் யார் மொபைலில் கொஞ்சம் ஃபெமிலியாக இருக்காங்களோ தேர் ஆப்ரேட்டிங் இல்லைன்னா வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு எடுக்கணும் ஆசையாக கூட இருக்கும். பட் எல்லாம் பட் இது வந்து நாங்கள் அதெல்லாம் மனசில் வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்கோம், அவங்க தொட்டால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஸோ நாங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ண மிஷின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் பண்ணியிருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கும், மக்கள் வந்து என்ன செக் பண்ணுவாங்க, மேபி என்ன தட்டி பார்ப்பாங்க, அது எல்லாமே இருக்கும் அந்த. ஆனால் பட் என்னென்னா ஒருவேளை அந்த ப்ராடக்ட் விழலை அப்படின்னா திஸ் வில் பி நோட்டிஃபைட் ஒரு சர்வீஸ் டீம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க போட்ட பணம் வந்து ரீஃபண்ட் ஆயிரும். ஓகே. அதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. சர்வரில் வர வரைக்கும் வந்துச்சுன்னா 1 hour ரீஃபண்ட் ஆயிரும். ஒரு சர்வர்லேருந்து வந்து மிஷின் வரைக்கும் வந்துச்சு அந்த பேமெண்ட் அப்படின்னா வித்தின் 24 hours, 48 hours ஆயிரும். இந்த ரெண்டு கேஸுமே இருந்தால் கூட நாங்களே அதை செக் பண்ணி மேனுவலாக கூட என்ன பண்ணிடுவோம், ரீஃபண்ட் பண்ணிடுவோம். பட் ஆனால் மக்களுக்கு வந்து அது தெரியாது, அவங்க என்ன பண்ணாங்கன்னா மேபி திங்க் இது யாரும் இல்லை, இது யார் ஓனரும் தெரியாது, எங்கே போய் இது எந்த அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன் சேலஞ்சஸ் இருக்குது. பட் அது ஒரு 13 வருஷத்தில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா ஸ்டடி பண்ணி ஸ்டடி செஞ்சு நிறைய மினிமைஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்னென்னா எரர் ஃப்ரீயாக பண்ணிட்டோம், அதுக்கு வந்து நிறைய வந்து ஆட்டோமேட் பண்ணி அதுலேயே கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்து அதுலேயே எரர் மெசேஜ் கொடுத்து, ஸோ டோன்ட் கெட் பேனிக் அண்ட் யூ வில் பி ரீஃபண்டட் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை கொடுத்து மக்களை வர வைக்கிறோம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருந்தீங்க. ஸோ இப்போ உங்களோட இந்த மிஷின்ஸ்லாம் பார்க்கணும், உங்களை காண்டாக்ட் பண்ண அப்படின்னா என்ன மோடில் காண்டாக்ட் பண்ணலாம், எப்படி ரீச் பண்ணலாம்? ஓகே. எல்லா வெண்டிங் மிஷின்ஸ் எங்கே பார்த்தாலும் எங்களோட வெப்சைட் இருக்கும் www.vendomatic, அதில் நீங்கள் உங்கள் குயரிஸ் நீங்கள் போடலாம், அதிலேயே டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது அதில் பார்க்கலாம். எங்கள் வெண்டிங் மிஷின்ஸ் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கேயும் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், டோல் ஃப்ரீ நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இங்கே எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, ஜஸ்ட் உங்களோட மெயிலாவோ வாட்ஸ்அப்பாவோ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா தென் அவர் எக்ஸிகூட்டிவ் காண்டாக்ட் யூ. ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டீட்டெயில்ஸாக வந்து பேசி
அவங்க எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், நிறைய ஐடியாஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் என்னட்டாலும் கொஞ்சம் நாங்கள் ஒர்க்கிங்ஸ்லாம் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சூப்பர், ஓகே சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ.